சென்னை அண்ணா சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ள காவல் துறையினரின் பணிகளை பார்வையிட்ட காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக முகக்கவசங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஏ கே விஸ்வநாதன் சென்னையில் முகக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் செல்வோருக்கு ரூபாய் 500 அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்தார். நம்ம கார்ப்பரேஷனை பொறுத்தவரைக்கும் அது ஃபைன் இதற்கு ஃபைன் விதிச்சிருக்காங்க. இதை வந்து கார்ப்பரேஷன் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இணைந்து இந்த கட்டுப்பாடை அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த தொற்று நோயை நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு இருந்தால் மற்றவர்களிடம் பரவாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு மிக மிக முக்கியமான சாதனம் வந்து முகக்கவசம். மற்ற தடுப்பு நடவடிக்கைகளையும் மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கொரோனா ஊரடங்கு காரணமாக 1000 விளக்கு பகுதியில் உள்ள மக்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி நிவாரணப் பொருட்களை வழங்கினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த முடியாமல் மோடி அரசாங்கம் தவித்து வருவதாகவும் இந்த சூழ்நிலையில் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் திமுக குறித்து அவதூறு பேசிவிட்டு ஒரு மோசமான மதவெறி பிடித்த கட்சியில் விபி துரைசாமி இணைந்துள்ளார் என்றும் பாஜகவின் கொள்கைகள் என்னவென்று முதலில் விபி துரைசாமியை சொல்ல சொல்லுங்கள் என்றும் கே எஸ் அழகிரி கூறினார். இன்றைக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகள் பறிபோகின்றன. ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, இதுவரை 13.5 கோடி தொழிலாளர்கள் வேலை இழந்திருப்பதாக சொல்லுகிறது. அவர்களுடைய வாழ்க்கை என்னாவது, அவர்களுடைய குடும்பம் என்னாவது, அரசாங்கம் கைகட்டி வாய்ப்புத்தி வேடிக்கை பார்ப்பதனுடைய மர்மம் என்ன என்பதனை நான் கேட்க விரும்புகிறேன். நான் அறிந்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தந்தை பெரியார் காலத்திலிருந்து பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்தே சாதி மறுப்பு இயக்கமாக வளர்ந்து வந்த இயக்கம்தான் அது. எனவே அந்த இயக்கத்தில் சாதிய வேறுபாடு இருக்கிறது என்று ஒருவர் சொல்லி ஒரு மோசமான மத கட்சியிலே போய் சேர்ந்திருக்கிறார், வன்முறை கட்சியிலே போய் சேர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது அவருடைய மனநிலை என்ன, அவருடைய இயல்பு என்ன, இவ்வளவு காலம் அவர் எந்த நிலையில் இருந்தார், இன்றைக்கு ஏன் இந்த நிலையை எடுத்திருக்கிறார் என்பதை பொதுமக்களே உணர்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சீர்திருத்த கட்சி, சுயமரியாதை கட்சி. இந்த நாட்டில் பல்வேறு விதமான சமூக மாற்றங்கள் வந்ததற்கு அந்த அரசியல் கட்சி ஒரு காரணம். மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்களுக்கு ரத்தம் தேவைப்படும் நிலையில் தற்போது பொதுமக்கள் அனைவரும் வீட்டில் உள்ளதால் இரத்த தானம் வழங்குவோரின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் லயன்ஸ் கிளப் சார்பில் 73 பேர் ரத்த தானம் செய்தனர். இதனையடுத்து ரத்த தானம் செய்த அனைவருக்கும் வட்டார மருத்துவ அலுவலர் குமார் சான்றிதழ் வழங்கி கௌரவப்படுத்தினார். இந்த நிகழ்வில் மருத்துவ அலுவலர் நாராயணசாமி, ஓய்வு பெற்ற மருத்துவர் தேவராஜ் மற்றும் மருத்துவர் வசந்தகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் மே 31 வரை 4 கட்டமாக ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு உத்தரவால் ஏழை எளிய தினக்கூலி தொழிலாளர்கள் வேலையின்றி வருமானமின்றி தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இதுபோன்ற ஏழை எளிய மக்களுக்கு அரசியல் கட்சியினர் மற்றும் தன்னார்வலர்கள் பலர் உணவுப் பொருட்கள் வழங்கி உதவி வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் உள்ள கூலி தொழிலாளர்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் என பல்வேறு தரப்பு மக்களுக்கு மணப்பாறை விண்மதி ஜீவன் கல்விக் குழுமம் சார்பில் அரிசி, மளிகை பொருட்கள், காய்கறிகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கல்விக் குழும நிறுவன செயலாளர் விஜய் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், வெல்பட்டி, பள்ளங்கி, கோம்பை, தாண்டிக்குடி உள்ளிட்ட மலை கிராமங்களில் அதிக அளவில் பிளம்ஸ் பழங்கள் பயிரிடப்பட்டுள்ளன. தற்போது இந்த பிளம்ஸ் பழங்கள் நல்ல விளைச்சல் கண்டு உள்ளதால் விவசாயிகள் அதனை அறுவடை செய்து வருகின்றனர். இவ்வாறு அறுவடை செய்யப்படும் பிளம்ஸ் பழங்கள் கேரளா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது வழக்கம். தற்போது கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் கொடைக்கானல் பகுதியிலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு பிளம்ஸ் பழங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதில்லை. அது மட்டுமின்றி உள்ளூர் வியாபாரிகள் யாரும் அதிக அளவில் பிளம்ஸ் பழங்களை வாங்க வருவதில்லை என்றும் விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் 1 கிலோ பிளம்ஸ் பழங்களை 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை மிக குறைந்த விலைக்கு வெளி மாவட்டங்களான கொடைரோடு, பழனி, வத்தலக்குண்டு, மதுரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு விவசாயிகள் ஏற்றுமதி செய்து வருகின்றனர்.
இதனால் பெரும் நஷ்டம் அடைந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கும் மலைவாழ் விவசாயிகள் தமிழக அரசு தங்களுக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்றும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள கருப்பசாமி பீட் வனப்பகுதியில் காட்டுப்பன்றிகள் வேட்டையாடப்படுவதாக மாவட்ட வன அலுவலர் செந்தில்குமாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் காட்டுப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது காட்டுப்பன்றிகளை வேட்டையாடிய ராமேஸ்வரன், சமுத்திரம், ரவி, கண்ணன், காளிமுத்து, மாடசாமி உள்ளிட்ட 8 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். மேலும் வனவிலங்குகளை வேட்டையாடிய குற்றத்திற்காக மாவட்ட வன அலுவலர் செந்தில்குமார் உத்தரவின் பேரில் கைது செய்யப்பட்ட 8 நபர்களுக்கும் தலா 30,000 ரூபாய் வீதம், மொத்தம் 240,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் கொரோனா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் காவல்துறையினரும் ஊர்காவல் படையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் ஊர்காவல் படையினரை கௌரவிக்கும் வகையில் புதுக்கோட்டை மத்திய காவல்படை மைதானம் அருகே உள்ள ஊர்காவல்படை அலுவலகத்தில் தொழிலதிபரும் அறமக்கள் இயக்கத்தின் நிறுவனருமான மருத்துவர் ராஜா மற்றும் ரமேஷ் ஆகியோர் ஊர்காவல் படையினருக்கு சிறப்பு பரிசு தொகுப்புகளை வழங்கினர். கொரோனா தொற்று பரவுதலை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு உத்தரவு கடந்த 55 நாட்களுக்கு மேலாக நீட்டிக்கப்பட்டுள்ளதால் தினக்கூலி தொழிலாளர்கள் வருமானமின்றி தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து உணவுக்கே தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுபோன்ற ஏழை எளிய மக்களுக்கு திமுக சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள ஒன்றிணைவு வா திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த 13வது வார்டு ஈவி நகரில் உள்ள சுமார் 850 குடும்பங்களுக்கு திமுக முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் அசோக்குமார் தலைமையில் நிவாரணப் பொருட்களான அரிசி, மளிகைப் பொருட்கள், காய்கறிகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா பங்கேற்று நிவாரணப் பொருட்களை வழங்கினார். கொரோனா தொற்று பரவுதலை கட்டுப்படுத்தும் நோக்கில் மே 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் ஊரடங்கை தளர்த்தி வரும் தமிழக அரசு சில கட்டுப்பாடுகளுடன் தனி கடைகளை திறக்க அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் ஆட்டோ, வேன் உள்ளிட்ட வாகனங்களை இயக்க தமிழக அரசு அனுமதி வழங்கவில்லை. இதனால் கடந்த 55 நாட்களுக்கும் மேலாக ஆட்டோ ஓட்டுநர்கள் பணிக்கு செல்லாததால் வருமானமின்றி வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இந்நிலையில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய தொழிற்சங்க மையம் சார்பில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களுக்கு நிவாரண நிதி வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது தமிழக அரசு தங்கள் நிலையை கருத்தில் கொண்டு ஆட்டோக்களை இயக்க அனுமதிக்க வேண்டும், நிவாரண நிதியாக தங்களுக்கு 15,000 ரூபாய் வழங்கிட வேண்டும், 6 மாத காலத்திற்கான சேவை வரி கட்டணம், இன்சூரன்ஸ் கட்டணம் ஆகியவற்றில் இருந்து விலக்களிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருந்து பாண்டிச்சேரிக்கு கொப்பரை தேங்காய் ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று சேலம் மாவட்டம் ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காட்டுக்கோட்டை மேம்பாலத்தின் அருகே நின்று கொண்டிருந்தது. அப்போது மேட்டுப்பாளையத்திலிருந்து கள்ளக்குறிச்சி நோக்கி வந்த மற்றொரு லாரி ஒன்றி மேம்பாலத்தின் மீது நின்று கொண்டிருந்த லாரியின் பின்புறம் வேகமாக மோதியது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் செந்தில்குமார் என்பவரின் 2 கால்களும் சம்பவ இடத்திலேயே துண்டானது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நெடுஞ்சாலைத்துறை காவல்துறையினர் படுகாயமடைந்த ஓட்டுநரை மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் நோக்கில் நாடு முழுவதும் மே 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஊரடங்கை தளர்த்தி வரும் தமிழக அரசு சலூன் கடைகளை திறக்க அனுமதி வழங்கவில்லை. இதனால் கடந்த 55 நாட்களுக்கும் மேலாக சலூன் கடைகள் மூடப்பட்டுள்ளதால் முடி திருத்தம் செய்யும் தொழிலாளர்கள் வருமானமின்றி வாழ்வாதாரத்தை இழந்து வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் உள்ள முடி திருத்தம் செய்யும் தொழிலாளர்களுக்கு அதிமுக சார்பில் அரிசி, மளிகைப் பொருட்கள், காய்கறிகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் தூசி மோகன் முடி திருத்தும் தொழிலாளர்கள், பொற்கலோர்கள் மற்றும் நலிந்த குடும்பத்தினர் என சுமார் 250க்கும் மேற்பட்டோருக்கு நிவாரண தொகுப்பை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டத்திற்கு உட்பட்ட கடம்பநல்லூர் மற்றும் சித்தூர் ஊராட்சிகளில் உள்ள பொதுப்பணித்துறை ஏரிகளில் குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்ட தமிழக அரசு அதற்காக 43,50,000 ரூபாயை ஒதுக்கீடு செய்தது. இந்நிலையில் குடிமராமத்து திட்டத்தை தொடங்குவதற்கான பணிகளை அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சித்தூர் ஊராட்சி பெரிய ஏரியில் 20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படவுள்ள குடிமராமத்து பணிகளை அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் நெமிலி ஒன்றிய கழக செயலாளர் விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிரானைட் இருசக்கர உதிரிபாக தொழிற்சாலைகள் துணிக்கடைகள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் தொழிற்சாலைகள் துணிக்கடைகள் உள்ளிட்டவை மூடப்பட்டுள்ளன. இதனால் வேலை இழந்து தவிக்கும் வடமாநில தொழிலாளர்கள் தங்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க கோரி மாவட்ட நிர்வாகத்திடம் வேண்டுகோள் விடுத்தனர். அதன்படி கிருஷ்ணகிரி, ஓசூர், சூளகிரி, பர்கூர், தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தங்கியிருந்த 1600 உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒசூர் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு ரயில் மூலம் ஒரு பெட்டிக்கு 80 பேர் என 20 பெட்டிகளில் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இவர்களை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் பாதுகாப்பாக வழியனுப்பி வைத்து அவர்களுக்கு மதிய உணவு பொட்டலங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அவர்கள் சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்தார். கொரோனா தொற்றின் தாக்கம் குறித்து தமிழக அரசு மட்டுமின்றி தன்னார்வலர்கள் பலரும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த மஞ்சள் குழி கிராமத்தைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் உலகத்தையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரசின் தாக்கம் குறித்தும் அதனை பரவாமல் தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் கானா பாடல்கள் மூலம் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். கஷ்டப்படும் இவர்களுக்கு தலை வணங்குங்க, உலகத்திலே கொத்து கொத்தா உசுறு போகுது, நம்ம இந்தியாவும் தினம் தினமும் தடுத்து காட்டுது, ஐயோ கொரோனா வந்தா கொலை நடந்தது, அம்மம்மா மரண வீதியின் நாடி நடந்தது. கிராமப்படல பாடல்கள் ஒவ்வொரு தினமும் கொரோனா விழிப்புணர்வு பாடலை ஒவ்வொரு கிராமமாக சென்று ராமசாமி அவர்கள் அந்த பாடலை பாடி வருகிறார். இன்றைக்கு நமது மஞ்சக்குழி கிராமத்தைச் சேர்ந்த ஆதனாவூர் பள்ளிக்கூடம் கிராமத்தில் பாடி அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இந்த பாடலுக்கு வாய்ப்பளித்த வெளிச்சம் டிவிக்கும் மற்றும் ரொம்ப உறுதுணையாக இருந்த ஊர் பொதுமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலம் ஐயங்குட்டி பாளையத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் உள்ள கொரோனா வார்டில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவர் வசித்து வந்த பகுதியை தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவித்த சுகாதாரத்துறையினர் அப்பகுதியில் தீவிர முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி ஐயங்குட்டி பாளையம் வழியாக புதுச்சேரிக்கு செல்ல முடியாத வண்ணம் திருக்கனூரில் இருந்து புதுச்சேரி செல்லும் வழுதாபூர் சாலையை காவல்துறையினர் அடைத்துள்ளனர். இதனால் திருக்கனூரில் இருந்து புதுச்சேரி செல்லும் வாகனங்கள் அனைத்தும் பூத்துறை வழியாகவும் கோபாலன் கடை வழியாகவும் மாற்றுப்பாதையில் செல்கின்றன. இதற்கிடையே வாகனங்கள் தங்கள் கிராமத்தின் வழியே செல்வதால் தங்களுக்கும் கொரோனா தொற்று ஏற்படுமோ என அச்சமடைந்துள்ள பூத்துறை மற்றும் கோபாலன் கடை கிராம மக்கள் தங்கள் ஊர் வழியாக வாகனங்கள் செல்வதை தடுக்கும் வகையில் தடுப்பு கட்டைகள் அமைத்துள்ளனர். இதனால் வாகன ஓட்டிகள் புதுச்சேரிக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் 4ஆம் கட்டமாக மே 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஊரடங்கை தளர்த்தி வரும் தமிழக அரசு ஆட்டோ, கால் டாக்ஸி உள்ளிட்டவைகளை இயக்க தடை விதித்துள்ளது. இதனால் ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் வருமானமின்றி வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இந்நிலையில் தஞ்சையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அரசு அறிவித்த நிவாரணத் தொகையை உடனடியாக தங்களுக்கு வழங்க கோரியும் ஆட்டோக்களை இயக்க அனுமதிக்க வழங்க கோரியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தற்போது கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வரும் ஜூன் 15ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறவுள்ளதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்நிலையில் மாணவர்களின் நலன் கருதி கொரோனா தொற்று தமிழகத்தை விட்டு முழுமையாக விலகும் வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தள்ளி வைக்க வேண்டுமென்று தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாவட்ட கல்வி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு மாவட்ட கல்வி அலுவலர் ஆஞ்சலோ இருதயசாமியிடம் திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கார்த்திக் மற்றும் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரபு ஆகியோர் தலைமையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தள்ளி வைக்க கோரி மனு அளிக்கப்பட்டது.